हेलो फ्रेंड्स वेलकम बैक टू रितुस लाइफस्टाइल इनकी नम्म चैनल वंदु ओरु कुट्टी व्लॉग दा पाक्क पोरोम इप्पो वांगा नम्म वीडियो कुल्ला पोलाम காலையில வந்து நல்லா அப்பதான் எந்திரச்சு எந்திரச்ச உடனே வீடியோ எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்தா கொட்டாவியா வந்துட்டு இருந்துச்சு ஸோ அப்படியே வந்து வெளியில் வந்தேன் வெளியில் வந்து சும்மா வீடியோ எடுத்துட்டேன் கீழே வந்து கீழே நின்று எடுத்தால் வந்து கிளியராக தெரியலை எப்படி இருக்குன்ட்டு ஸோ நான் மாடியில் போய் எடுத்திருக்கேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்படியே காலையில் போய் நின்று பார்த்தா சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் அப்பா வெளியில் போயிருக்கு 5 மணிக்கு அப்பா எழுந்து வெளியில் போயாச்சு பாருங்க இவ்ளோ பெரிய பெஸ்ட் அவனுக்கு ஒரு ஆளுக்கு வேணுமா படுத்துக்கோனா ஓகே இங்க என்ன நடக்கு சித்துக்குட்டி 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 எங்கடி இருக்க ஐயா சிரிச்சச்சு காலையில ஏய் இங்க இருக்க உடனே இங்க வந்து சிரிக்கி ஐ சிரிச்சச்சு காலையில தல்ல கை வைக்காதடி தங்கு ஓகே அதுக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்தோட வந்து வீட்டு கழகா லட்சணமா ஒரு கோலம் போட்டாச்சு கோலம் போட்டுட்டு வந்து நம்ம வந்து எப்பவும் நடக்கிற மாதிரி வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்கலாம் ஏறி போகுதே சவுட்டு மெத்த வந்து ரொம்ப டஸ்டா இருந்துச்சு சோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு படியும் லைட்டாக குப்பையிலன்னு தட்டி விட்டுட்டு அதை போட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் போயிடலாம் போன போய் பார்த்தா அப்பாவும் பிள்ளையும் நல்லா விளாண்டுட்டே இருக்காங்க ரித்துக்குட்டி வந்து அப்பவும் எந்திரிக்கவே இல்லை பாருங்க அப்படியே படுத்து சிரிச்சிட்டே இருக்கா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவருக்கு வந்து அந்த பெரிய பெஸ்ட்ஷீட் மொத்தமும் வந்து அவனுக்கு தான் வேணும் நம்ம எடுத்து போத்திக்கிட்டாலும் ஸோ அவனே வந்து வாங்கி பறிச்சு போத்திப்பான் அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து வீடை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பெருக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் காலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கியாச்சுன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாம் கிச்சனில் நின்னா வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்காது நல்லா இருக்கும் ஸ்பீடாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்துருக்கலாம் அதுக்காக டக்குன்னு கூட்டிடலாம் வீடை இது இதில் வந்து வீடு பெருக்கிறதுல வந்து என்ன கஷ்டம்னா வீட்டில் கீழே இருக்கிற எல்லா திங்ஸையுமே வந்து எடுத்து அதோட இடத்துல வைக்கிறது தான் எனக்கு பெரிய கஷ்டம் ஏன்னா ரித்துக்கு வந்து இப்போ எல்லா இடமுமே எத்தும் பாப்பா வந்து உந்தி உந்தி எல்லாத்தையுமே எடுத்து கீழே போட்டு விளாண்டுட்டே இருப்பான் எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி வரும் பரவாயில்ல பாப்பாதானே அப்படின்ட்டு நம்ம வந்து எப்படியும் எடுத்து போட வேண்டியதான் நம்ம என்ன தான் எடுத்து வச்சாலும் அவன் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே தான் இருப்பான் நான் வந்து இருந்தாலும் எடுத்து எடுத்து வைக்கிறது நம்ம வேலை அதனால் வந்து நான் அந்த வேலையை வந்து கிளியராக காலையில் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜை வந்து வச்சுருக்கேன் வெளியில் பார்த்த மாதிரி வச்சுருக்கேன் இது நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல நல்லா இல்லாட்டி சொல்லிடுங்க நல்லாவே இல்லாக்கா இங்கோடி பார்த்து வச்சுருங்க அப்படின்ட்டு ஒன்று உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பெருக்கின வீடியோ காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பெட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து கந்தரகோலம் ஆக்கி வச்சுட்டு போயிட்டாங்க அதையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்து அடுத்த வந்து பாப்பா வந்து தூங்க வச்சாச்சு எல்லாமே எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறது பாப்பாவை தூங்க வைக்கிறது திருப்பி ரித்துக்குட்டியை தூங்க வச்சுட்டு அவன் எந்திரிச்சு எல்லா சேட்டை எல்லாத்தையும் போட்டு அங்கங்கே பறக்கி போட்ட அப்புறம் திருப்பியும் க்ளீன் பண்ணுறது இது வந்து மேலே என்னன்னா பாப்பாவுக்கு வந்து விரித்து படுக்கிறதும் மூடுறதும் வந்து தொட்டில்கள் மேலேயே போட்டுருவேன் அது வந்து அப்படி ஒதுங்கின மாதிரி இருக்கும் இல்லாட்டி கச்ச கச்சான் இருக்கும் வீட்டில் ஏன்னா கீழே வந்து பாப்பா வந்து காலையில் வந்து நல்லா சுற்றி சுற்றி விளையாடுவான் ரித்துக்குட்டி ஸோ அவனுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்ட்டு மெத்தை வந்து எடுத்து வச்சுட்டேன் கட்டில் ஏன்னா கலத்துறதுனால மெத்தை வந்து அதில் போட்டாச்சு எடுத்து வந்து வச்சுட்டேன்னா ஒரு ஒதுங்கி இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் பாப்பாவுக்கும் விளையாட வந்து நல்லா இருக்கும் ஸோ அவனுக்காக வந்து பாருங்கள் இந்த இடத்த பார்த்தா தெரியும் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும் பாப்பாவுக்கு வந்து விளையாட ஈஸியாக இருக்கும்
அதுக்கப்புறம் வந்து எங்கள் லக்கியை நாங்கள் வந்து மாடியில் தான் கட்டியிருப்போம் எப்போவுமே. இப்போ வந்து வெயில் ரொம்ப வெயில் அடிச்சிட்ருக்கு, அதனால வந்து லக்கி என்ன பண்ணிட்டோன்னா கீழே கூட்டிகிட்டு வந்துட்டோம். கீழே கூட்டிகிட்டு வந்து வெளியில் வந்து எங்கள் படிக்க அடியில் வந்து கொஞ்சம் இடம் இருக்கும், சின்ன தின்ன மாதிரி இருக்கும், அதில் வந்து அவளை கட்டி போட்டிருக்கேன், காட்டுறேங்க. அவள் வந்து பார்த்த உடனே குறைப்பான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க லோனா குட்டி? லோனா குட்டி லக்கி வந்து இப்போ என்னன்னா மாடியில் கொண்டு போய் கட்டிட்டோன்னா அங்கே வந்து எதையுமே பார்த்து குலைக்க மாட்டாள். காக்கா ஏதாச்சும் செடி பக்கத்தில் வந்துச்சுன்னா குலைப்பா. கீழே வந்து நம்ம இப்போ கெட்டின அப்புறம் வந்து எதை பார்த்தாலும் எந்த ஆள் போனாலும் குலைச்சிட்டே தான் இருப்பாள். அவளுக்கு வந்து இப்போ நல்லா இருக்க ட்ரைனிங் பழவிருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெபினாவும் வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் அப்படியே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த குறி வந்து சின்னதாக ஒரு ஹஸ்பண்டோட வேஷ்டி, ஸோ அதை வந்து வெட்டி மடித்து அதுக்கு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இப்போ லைட்டாக வந்து கண் திறக்குது. கண் திறந்தாலும் நான் இந்த வீடியோ காட்டினா அடுத்த நாள் வந்து அது வந்து செத்து போச்சு. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு, நல்லா தான் பார்த்துட்ருந்தேன். அதுக்கு வந்து தேவைப்படும் போது வந்து ஃபுட்டு கொடுத்தது எல்லாமே நல்லா தான் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது இறந்துட்டு அதுக்கு இனிமேல் இந்த மாதிரி வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக போச்சு அது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டு இருந்த நேரம் வந்து இறக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதில் வந்து நான் அதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தேன். ஸோ அதே இல்லைன்னு இருக்கும்போது நம்ம எதுக்கு அதை பற்றி பேசுகிறத வந்து காட்டணும் அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் ஓவர் வந்து கட் பண்ணிட்டேன். இனி வந்து இப்போ என்ன காட்டிட்ருக்கேன்னா பின்னாடி இருக்க எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன்னு இனி வர வீடியோவில் வந்து காட்டுறேன். க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ, அதான் வந்து உங்களுக்கு காட்டினேன். கொஞ்சம் நேரத்தில் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு வந்து எப்படி இருக்கா அப்படின்ட்டு காட்டுறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் கொச்ச கொச்ச கொச்சேன்னு டப்பாயாக வச்சுருந்தேன். ஸோ அந்த டப்பாயெல்லாம் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பியூரோக்கு மேலே வச்சுருந்த பாத்திரத்தை எல்லாமே எடுத்து நீக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் நீக்கவே இல்லை, அதை வந்து அதோட இடத்துல இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த பியூரோ வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு, அவங்கள்ட்ட நாங்கள் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு இந்த பியூரோ வந்து வேண்டாம் மாற்றுங்க அப்படின்ட்டு, அவங்க அது இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்துட்டு போட்டு அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் வந்து பியூரோ தாங்க ரொம்ப டேட்டியாக இருக்கும். அந்த குட்டி பீரோவை விட ரெண்டு பெரிய பீரோவுமே ரொம்ப டேட்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரிட்ஜும் வந்து ரொம்ப அலங்குலமாக இருந்து அதையும் க்ளீன் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் மாங்காய்லாம் கொண்டு வந்தார். இது வந்து ஒட்டு மாங்காயில் வந்து பெரிய சைஸ் பழுத்தா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாங்காய் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாங்காய் வந்து கொண்டு வந்துருந்தார். நான் வந்து ஃபுல்லுமே நான் தான் சாப்பிட்டேன் அந்த மாங்காய். அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்சிட்டு இந்த கருவேப்பிலை வந்து டப்பாயில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ வர கருவேப்பிலையிலாம் பெரிய இலைகளே இல்லை, ஃபுல்லுமே குட்டி குட்டி இலையாக தான் இருக்குது. ருத்து குட்டி இப்போ எது கழுதுட்டுருக்கான்னா மேலே என்ன இருக்குன்னு. குளிசை எந்த பிள்ளைகளுமே கூடுதல் சாப்பிடாது, அப்படி சாப்பிட கூடாது. ருத்து குட்டி வா வா, அடம் பிடிக்க கூடாது, வாங்க. நீங்கிரு, ரெண்டுக மேல சாப்பிடவே கூடாது. நான் உனக்கு மூணு அணம் தந்தாச்சு, நீ என்ன அழுத வெளிய கொண்டு விட்டுருவே. வா வெளியில கொண்டு விடு, பால் கொதிக்குது வாரே. ருத்துக்குட்டி வந்து ஒரே சேட்டை எப்போவுமே. பாப்பா வந்து எதுக்கு எதுக்காவது ஒன்றுக்கு அடம் பிடிச்சி அழுதுகிட்டே தான் இருக்கான். அது தர எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட கேட்கலை. ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே சொல்கிறது கேட்போம். இப்போ வந்து ஒரே சண்டித்தனும். அதுக்கப்புறம் வந்து அவன் எப்படியோ சமாதானப்படுத்திட்டு ஸ்ருத்துட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன்.
நல்ல சலு ஓடிங்க நான் தேர் தேரா வடியுது ஆமாம் கப்பில் பிடிக்கணுங்க ம் செத்துக்கிட்டீமா என்னை வந்து ஒரு மேக்கப் கூட பண்ண விடாமல் ரொம்ப டார்ச்சர். ஒன்றி அவனை தூக்கணும் இல்லாட்டி இவனை தூக்கணும். நான் ஒரு கம்மல் கூட போடலை. ரெண்டு வேண்டி இறங்க மாட்டானோ கடை. இப்போ பாருங்க படுக்க வச்சா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மாடியில் போய் கொஞ்ச நேரம் வந்து சுத்துக்குட்டியே வச்சு அப்படி பேசிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஒரே தீவிரமாக இருந்து நாடகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாடகம் ரித்துவும் ஸ்ருத்தம் கூட்டிகிட்டு போனால் நாடகமே பார்க்க மாட்டோம், டிவி சும்மா ஓடிட்டுருக்கோம். ரித்து குட்டி வந்து அவங்க பாட்டிகிட்டு இருந்து விளையாண்டுருக்கான் பாருங்கள். நான் இப்படி தான் இங்கே ஏறி குதிப்பான் அங்கே ஏறி குதிப்பான். இப்போ வந்து சேட்டை தாங்கவே முடியலை. கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே வந்து இருட்டவும் செஞ்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து எனக்கு வந்து வெளியில் போய் இருக்கிறது வந்து நல்லா பிடிக்கும். இப்போ வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் வெளியில் இருக்கலான்னு வெளியில் வந்திருந்தோம். ஸ்டெபினா குட்டி என்ன பண்ணிகிட்ருக்காருங்கன்னா வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தூத்துட்ருந்தாங்க. நான் வந்து லைட்டே ஆன் பண்ணாமல் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதான் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைட் வந்து ஆன் பண்ணி எடுத்தாச்சு. அதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வேஸ்ட்டு, வீட்டில் வர வேஸ்ட் எல்லாமே அதில் போட்டுட்டு ரெண்டு நாள் வந்து அப்படியே போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து மண் தோண்டி உள்ளே வந்து பூத்தி வச்சுருவேன். அது தானாக வந்து மக்கி போயிடும். இல்லாட்டி அந்த வந்து மக்குனதுலேருந்தே எடுத்து கொஞ்சம் மணல் எடுத்து வந்து நான் வந்து போட்டுருவேன். இதில் வந்து இந்த பாட்டில் வந்து ரெண்டு விதைங்க அவங்க நட்டு வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்கா அவ என்னோடய ஹஸ்பண்டோட அம்மா சொல்லியிருந்தாங்க. என்ன விதைன்னு தெரியுது, ஏதோ ஒரு பூ விதை அப்படின்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே நான் வந்து திராட்சை நட்டு வச்சுருந்தேன். அந்த திராட்சை வந்து எத்தனை நாளையில் முளைக்கணும்னு எனக்கு தெரியலை. நிறைய பாட்டில் வந்து திராட்சை தான், க்ரோ பேக்ஸில் வந்து திராட்சை தான் அப்படி நிறைய நட்டு விட்டுருந்தேன். இது வந்து துளசியெலாம் வந்து தானாகவே வளருது. துளசி, அதுக்கப்புறம் வந்து வால்சன், அதுக்கப்புறம் வந்து நாள்மணி செடி, அது வந்து லைட்டாக ஒரு இலை இருந்தாலே போதும் எல்லாமே வளர்ந்துருது. நிறைய எறும்பு வருது இப்போ எல்லாத்துலேயுமே. ஓகே, அப்படியே நாங்கள் வந்து செடியெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்ருந்தோம். அந்த இதுக்கு மட்டும்தான் சொல்யூஷன் பார்க்கணும், பூச்சி வர்றதுக்கு என்ன சொல்யூஷன் அடிக்கலான்ட்டு. அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா பூ செடிங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா செடிங்களுமே ரொம்ப நிறைய பூச்சி ஏன்னா எறும்பு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பயிரில் வந்து ஒரு மாதிரி ஏதோ வெட்டுக்கிளி ஏதோ வெட்டின மாதிரி அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ப்ராப்ளம், பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிடலாம். இதோட நம்ம வீடியோ வந்து முடிய போகுது. ரித்துக்குட்டி வந்து துரப்பாக எடுத்து பெருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். கண்ணில் குத்திரோன்ட்டு நான் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வாங்கிட்டேன் பாருங்க. ஸ்டெபினா வந்து அதுக்கப்புறம் சுத்துக்குட்டிக்கு வந்து இப்படி தாளாட்டினா பிடிக்கும். அவள் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி தாளாட்டிருக்கா. இதோட வந்து நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்க போகிறேன். பாய். இந்த சேனல் பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.